அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் நாம் அவரை போல காணப்படுகிறோம். ஆனாலும் கூட அந்த அன்பையும் ருசிச்சிட்டு ஒரு மனிதன் சில நேரங்களிலே ஒரு சிலர் அவிதமாக பூமிக்குள்ளே போய் வஞ்சிக்கப்பட்டு போய் அவர்கள் விலகி போய் பரிபூர்ணமாகவே அவருடைய கிருபையை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி தான் நம்ம அதை பார்த்தோம். அதனால் அந்த பின்வாங்கி போகிறது, அவரை விட்டு முற்றிலும் முடிய அப்படியே பரிபூர்ணமாய் விலகி போகிறது என்பது கூடாத காரியம். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து நம்ம என்ன செய்யணும், நிறைய கனிகள் கொடுக்கணும். அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். இந்த கொடி செடியில இணைந்திருந்தால் தான் கனி கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அப்போ நாம் அவருக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கு நடந்த காரியங்கள், சம்பவித்தவைகளை வைத்து நமக்கு நிறைய காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வர இருக்கக்கூடிய சில காரியங்களை குறிக்கிறதாக இருந்தாலும், இன்றைக்கு அவைகள் நம்மை அதன் அந்த செய்தியின் மூலம் நம்மையும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒன்றாகவும் இது காணப்படுகிறது. ஆமோஸ் 9:11 ஆமோஸ் 9:11 யாராவது வாசிங்க. சரி, எதுக்காக செய்வன் சொல்லியிருக்கிறாரு? ஏதோமில் மீதியானவர்களையும். ஏதோம் என்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், ஏசா குடியேறின அந்த சேயீர் மலை பகுதிகள் எல்லாம் ஏதோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மத்திய கிழக்கு நாடுகளினுடைய அந்த பகுதிகளில், அந்த ஏதோமென்று சொல்லப்பட்ட அந்த பகுதி, அதில் மீதியானவர்களையும், அப்படின்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனைகள் வர இருக்கிறது, அதில் மீதியாக இருக்க போகிறவங்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும், ஜாதினா நம்ம சொல்கிற ஜாதி இல்லை, நேஷன்ஸ் எல்லா தேசங்களையும், அதுலேயும் மீதியாக இருக்க போகிறவங்க தான், அதுலேயும் எப்படிப்பட்டவங்களாம், என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு தேவன் ஒரு காரியத்தை பூமியிலே செய்ய போகிறார். அதனுடைய காரியம் என்னன்னா, ஏதோமிலையும் மீதியானவங்க கொஞ்சம் இருக்கிறாங்க, அவங்களையும் என் நாமம் விளங்கி, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை ஏற்றுக்கொண்டு பூமியிலே ஒவ்வொரு தேசத்திலும் மீதியாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த கடைசி அந்த 7 வருடங்கள் அந்த காலகட்டங்களிலே ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் கடந்து வருவாங்க, இருப்பாங்க. அப்படி இருக்கிறவர்களையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கே அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றார். இதை நீங்க பின்னால வாசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்துல அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இது எந்த காலகட்டத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இதற்கு பெயர் வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் தூக்கி எடுத்து நிறுத்து போறார். விழுந்து போன தாவீதின் கூடாரம் அப்படின்னு அர்த்தம், தாவீது ராஜாவுக்கு சாலமோன் தாவீதுக்கு சொல்றாரு, உன் சிங்காசனத்துல ராஜாவா இல்லாதபடிக்கு இருக்காது, யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க, எழும்புவாங்க, உன்னுடைய வீட்டை நான் வந்து கட்டுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. நித்திய வீடா அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த அரசாங்கம் அவங்களுக்கு நித்தியமா தாவீதுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், அப்படி வாக்கு பண்ணி இருந்தாரு. அப்புறம் சாலமோனுக்கிட்ட கூட சொப்பனத்துல பேசும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தை வந்து அவர் உறுதிப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றாரு, சாலமோனுக்கு சொல்லும் போது 2:7 சொல்லும் பொழுது 18 உன் நீ 17-18 படிக்கிற, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை
நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை சொல்லுகிறார், நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் 616 BC, கிறிஸ்து பிறப்பதற்கு 616 BC இந்த தாவீதின் கூடாரம் விழுந்து போனது. தாவீதின் கூடாரம் அப்படின்னா தன்னுடைய அரசாங்கம் முற்றிலுமாக அது ஒரு ஃபாலன் டேபர்னாக்கிள் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்கிறாங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரம். அந்த ஆமோஸ் 19 நம்ம பார்த்த பகுதி என்ன சொல்கிறாருன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப நான் எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எழுப்புவேன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் அது எழும்பி இருக்குதா? அங்கே ராஜா இருக்காங்களா? அப்படின்னா கிங்ஷிப் வரணும், ஒரு ராஜாவாக இருந்து அரசாளுகிற ஒரு நிலைமை வரணும். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான், அது அவங்க ஒரு பார்ட்டி வருவாங்க, அப்படி தான் இருக்கிறது. ஸோ அங்கே டெமோக்ராட்டிக் ரூலிங், அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள் தான் என்ன செய்கிறாரு, ஒரு கூட்டாக அவங்க சேர்ந்துருப்பாங்க, அவங்க ஆளுகை செய்கிறாங்க. எல்லா தேசங்களைப் போல அவங்களுடைய தேசமும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது அப்படி அல்ல, அப்படி அல்ல. அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற இந்த செட்டப் போகணும். இது சீக்கிரத்திலே நிறைவேற போகிற தீர்க்கு தரிசனம். அவர் சொல்கிறாரு, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டும், அதில் பழுதாக இருக்கிறது, அதில் ஓட்டையாக இருக்கிறது, எல்லாத்தையும் நான் அடைப்பேன் என்று சொல்லி சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ நாம் இப்போ எந்த காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோன்னா, இதெல்லாம் சீக்கிரத்தில் நிறைவேற வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதில் ரொம்ப சந்தோஷமான அது கூட அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஏன் இதை எடுப்பிப்பேன்னு சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு மாத்திரம் நன்மை வரும்படியாக நான் செய்கிறேன், இல்லைன்னா தாவீதுக்கு நான் கொடுத்த அந்த காரியத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி மாத்திரம் அவர் சொல்லலை. அவர் சொல்கிற காரியம் என்ன, உலகம் முழுவதும் மாற்றம் வரும். இயேசு கிறிஸ்து பூமி அனைத்தையும் அரசாளுவார். இங்கே தாவீதின் கூடாரத்தை அவர் எடுப்பிக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் இஸ்ரேலிலே வரும் பொழுது அதனாலே எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 11 நம்ம வாசிக்கும் பொழுது, இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, ஆனால் அவங்க விழுந்து போய் கிடக்கிறாங்க, இன்னும் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மேசியா வருவார்னு காத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் மேசியா வந்துட்டாரு, சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து அவர் ரட்சிப்புக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார், அவர் உயிர்த்தெழுந்துட்டார், அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார், அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறாரு, எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறிட்டே வந்துருச்சு. ஒன்று ரெண்டு தான் இன்னும் கொஞ்சம் ஃபியூ தான் நிறைவேற வேண்டியிருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. அவங்க விழுந்து போனது மற்றவர்களுக்கு என்னவாயிருச்சா, ஆசீர்வாதம். அவங்க கிட்ட இருந்த அந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை, பூமியின் ராஜ்யத்தை குறித்து பேசலை, தேவனுடைய ராஜ்யத்தை அதை எடுத்து கனி கொடுக்கிறவர்களுக்கு கொடுத்துட்டார், கனி கொடுக்கிறவர்களுக்கு கொடுத்துட்டார். அதுதான் அதில் வந்ததுதான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அந்த ராஜ்யம், அந்த அதிகாரம், அதற்கான அனைத்து ஆசீர்வாதங்களும் இங்கே கொடுக்கப்பட்டது. அவர்களோ உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அதனால தான் பவுல் பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது, ரோமர் 11:15 என்று நினைக்கிறேன், அவங்க விழுந்து போனதே இந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்குமானால், அவங்க பழையபடி வேரூன்றி திரும்பி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனம் எல்லாருக்கும் புரியறது கிடையாது, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய ஒரு நேஷன் அவ்விதமாக எழுந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேசமாக, இப்போ இருக்கிற தேசத்தை பற்றி சொல்லலை, இப்போ இருக்கிறது வந்திருக்கிறாங்க, ஆனால் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்கு எப்படி ஒரு அடையாளம், இந்த ரூலிங் போகும், இன்றைக்கு இருக்கிற இந்த டெமோக்ராட்டிக் ரூலிங் போயிட்டு கிங்ஷிப் வரும், ராஜாவாக ஒருவர் அரசாளுவார், ராஜா வருவார். யாருன்னா மக்களாலே தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அல்ல, இவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பாகவே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பெயரா, தாவீது என்று சொல்லி இருக்கிறது. அந்த பெயர் அவிதமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை மாறப்போகிறது. எங்கே, இஸ்ரேலிலே மாறும்.
ஒருவேளை சொல்லும் போது இப்போ கேட்டால் இது எப்படிங்க மாறும் அப்படின்னா, எல்லாம் மாறிடுச்சு, எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிட்டே வந்துட்டே இருக்கு. இப்போ இது சீக்கிரத்திலே நிறைவேற போற ஒரு நிலைமைக்குள்ள அவரை இல்லையே, உலகம் முழுதும் ஏற்றுக்கொண்டு இருக்கிற நிலைமை என்ன, இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை தான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது இஸ்ரேலிலே இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும், இவர்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆனால் அன்றைக்கு கூடிய சீக்கிரத்திலே வட போகிற ராஜா யார் என்று சொன்னா அவருக்கு பெயர் என்ன சொல்லியிருக்குது, டேவிட் என்று சொல்லியிருக்குது, தாவீது என்று சொல்லியிருக்குது. கோரேஸ் என்கிற மனிதன் கூட வருகிறதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதாகமும் அவன் வருவான், என்னுடைய ஆலயத்தை அவன் தான் என்ன செய்வான், அதுக்கான அஸ்திபாரம் போட்டு அந்த கல்லை போட்டு அதை எழுப்புவான் என்று சொல்லியெல்லாம் கூட அவனை குறித்தும் கூட ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே சொல்லியிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ராஜா உண்மையாகவே வந்தான், அவன் பூமியிலே அதே வேலையை அவன் செய்தான், வேதாகமும் அப்படியே நிறைவேறிற்று. அதே போல இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். இது ரொம்ப தூரத்துல நிறைவேறதுக்கு இல்ல, இது ரொம்ப சமீபத்திலே வந்து விட்டது. அப்போ ஒரு எதற்காக என்று சொன்னா, உலக அளவில் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வரும்படியாக இப்படி ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். எதுவாக இருந்தாலும் முதலிலே அங்கதான் வரணும், ரட்சகரும் முதல்ல அங்கதான் வந்தார் பிறந்தார், ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போ அவர் சொல்றாரு, இவரே இயேசு கிறிஸ்துவே பூமிக்கு வருகிற நேரத்திலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து நிறுத்துவார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் இனி எழுந்துக்கவே முடியாது, இந்த விஷயத்துல மாற்றமே வராது, இந்த மனுஷன் இந்த மனுஷி இல்லைன்னா இவன் மாறவே மாட்டாங்க போல இருக்கே, இது செத்து போன ஒரு நிலைமை தான் போல இருக்கே, என் லைஃப் அவ்வளவுதான் போல இருக்கேன்னு சொல்லி இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரும் என்ன செய்ய போறதில்ல, வெட்கப்பட்டு போகிறதில்லை. நம்ம பார்க்கிறோம் லாசருவினுடைய விஷயத்துல, லாசரு மரித்து போனான், அவனுடைய சகோதரி என்ன செய்யறாங்க, அழுறாங்க. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, திருப்பி கொள்ளலாம் யோவான் 11:25 வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு அவளை நோக்கி, அதாவது மார்த்தாளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். என்னை விசுவாசிச்சான் ஒருத்தன், நான் மரிச்சிட்டா கூட அவன் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று ரெண்டு கேள்வி கேட்டாரு. மரிச்சிட்டாலும் பிழைச்சிப்பான், உயிரோட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னன்னைக்கும் மரியாமலும் இருப்பான்றத, சாகாமலும் இருப்பான். ஒருத்தன் என்னை விசுவாசிச்சா மரணத்தை கூட அவன் பார்க்காம உயிரோட இருப்பான். நீ விசுவாசிக்கிறியா, என்றென்றைக்கும் அவன் உயிரோட இருப்பான்றத நீ விசுவாசிக்கிறியா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஆமா உயிர்த்தெழுதலின் நாளில இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அங்கேயே மறித்து போன லாசருவை இயேசு கிறிஸ்து 4 ஆயிற்று கல்லறையிலே வைத்து அவர் எழுப்பினார். இந்த லாசருவினுடைய சரீரம் 4 அந்த கல்லறையிலே இருந்தது, நாற்றம் 3 மேல பாடி வந்து இதா இருக்கு, அதை 3 ஆயிடுச்சுனாலே அது கெட ஆரம்பிக்கிறது, அது அந்த நிலவிலே இருக்காது. அப்போ என்ன செய்கிறது, ஆனால் அந்த 4 ஆகி அந்த அக்கா சகோதரி சொல்றா, 4 ஆயிற்றே, இப்ப என்ன செஞ்சிருக்கோம், நாரி போயிருக்குமே, இப்ப வந்து சொல்றீரே. ஆனா அவர் சொன்னார், நீ கல்லை புரட்டி போடு என்று சொல்லி அந்த இடத்துல அதை அந்த இடத்துல செய்யும் பொழுது லாசருவே நீ வெளியே வான்னு சொன்னார். அவன் என்ன செஞ்சா, மரித்தவன் உயிரோட எழுந்து வெளியே வந்தான். அவனுடைய அந்த சுத்தி துணிகளால சுத்தி வைத்து கட்டி வைத்திருந்தாங்க, அவைகளை எல்லாம் அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். இயேசு சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக இந்த அற்புதத்தை அவர் செய்தார். லாசரு என்கிற அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பின இயேசு உயிர்த்தெழுந்தார். 3 அவருடைய சரீரம் அழிவை பார்க்கவில்லை. ஆனால் இந்த தாவீதினுடைய கூடாரம் கிறிஸ்து வருகிறதற்கு 616 முன்பாக அந்த நேரத்தில் 616 இது விழுந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதுவும் எழுப்பப்படும். ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய அரசாங்கம் சரியில்லை, அந்த ராஜாக்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி எதையும் செய்யவில்லை, வேதாகமத்தின் நியாய பிரமாணத்தின் காரியங்களை அவர்கள் கை கொள்ளவில்லை. ஆகவே அவர்களிடத்திலே தேவன் சொல்றாரு, இனி
என்ன செய்யாது, எந்த ராஜாவும் இனி உங்களிலே இருக்க போகிறது இல்லை. பாருங்க, அப்போ சொன்னது இன்னை வரைக்கும் இஸ்ரேலில் யார் கிடையாது, ராஜாக்கள் கிடையாது. அந்த கூடாரம் அன்னைக்கே விழுந்துருச்சு. ஆனால் அதற்கு உரியவர் வருவார், அவர் வந்து தான் என்ன செய்வார், ஆளுகையை செய்வார். அப்போ அதற்கு உரியவர் யாரு, இயேசு கிறிஸ்து. அந்த சிங்காசனத்துக்கு உரியவர் தாவீதின் குமாரனாக அவர் வருகிறார். அவர் வந்து அந்த தாவீதினுடைய அந்த சிங்கா விழுந்து போன அந்த கூடாரத்தை அவர் எழுப்புகிறார். ஆனாலும் கூட தாவீது அரசாளுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல. எப்படி எலியா வருவான், வந்து பிதாக்களுடைய அதன் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் இடத்திற்கும், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும் திருப்பான். ஏன் திருப்பானா, நான் வந்து உங்களை அழித்து போடாதபடிக்கு ஒரு பர்பஸோடு அனுப்புறாரு. அப்போ எலியாவினுடைய பெயரும் சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா வருவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இதெல்லாம் நடக்குமானா, இதெல்லாம் நடக்குது. ஏன்னா யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லியிருந்தது. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீர் என்ன கிறிஸ்துவா அப்படின்னு. அவர் சொல்லுவார், கிறிஸ்து அல்ல. அந்த தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, அவருக்கு முன்பாக பாதையை செவை பண்ணும்படியாக வருகிற முன்னோடியா நான் வந்திருக்கிறேன். பாதையை செவை பண்ணும்படியா யாருக்காக, கர்த்தருக்கு பாதையை செவை பண்ணும்படியாக நான் வந்திருக்கிற நபர் நான் தான் சொல்றாரு. ஏசு கிறிஸ்துட்ட வந்து கேட்கிறாங்க, யோவான் ஸ்நானகன் எலியா வந்தாயிற்றா, எலியாவின் ஆவியை உடையவனாக யார் வந்தா, யோவான் ஸ்நானகன் வந்தார். அவன் வந்தாயிற்று. ஆனாலும் அவனுக்கு தான் என்ன செய்யறோம் தெரியாமலே செஞ்சிட்டாங்க. யோவானை சிரச்சேதம் பண்ணி கொன்று போட்டார்கள். அந்த அரசன் ஒருவன் கொன்று போட்டான். அப்போ இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் எழுப்புகிறவர். அப்போ பாவத்தினாலே விழுந்து போன ஒரு கூடாரம், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாததினாலே விழுந்து போன ஒரு கூடாரம். மக்களை பொறுத்த மட்டும் அவர் சொன்னாரு, பேக்ஸ்லைட் நீ ஆகி இருந்தா ஐ வில் ஹீல் யூ, நீ திரும்பி வா, உன்னை நான் குணமாக்குகிறேன் என்றாரு. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, சகல ஜனங்களும் அவரிடத்திலே வரும்படியாக, எல்லா ஜாதிகளிலும் இருக்கக்கூடிய அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் வரும்படியாக தாவீதின் கூடாரம் திரும்ப எழுப்பப்படும். முதல்ல அவர் கரெக்ட் பண்ண தொடங்குறது அங்க தொடங்குறாரு. அதன் பிறகு மகிமையான ஆளுகை பூமியிலே நடக்க போகிறது. இதற்கு காலங்கள் ரொம்ப இல்லை, ரொம்ப சமீபமாக இருக்கிறது. இதுல தான் ஒரு காரியம் நடக்க போறது. என்ன காரியம்னா, யோ இந்த மார்த்தாள்கிட்ட ஒரு காரியம் சொன்னார் இல்லையா, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இது பின்னால நடக்கிறது தான் அவர் சொல்லிட்டார். உயிரோட இருப்பாங்க எப்போ, இயேசு கிறிஸ்து வர டைம் இல்ல, அவர்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மை பூமிக்கு வர இருக்கிறது. அவர்கள் என்றென்றும் பூமியிலே இட்டர்னலா அவங்க ஜீவிக்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதம் பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் நித்திய ஜீவனை உடையவர்கள் தான். நம்முடைய சரீரமெல்லாம் உயிர்த்தெழுதும், அது மறுரூபப்படும், அது உண்மைதான். ஆனால் இந்த ஆசீர்வாதம் பூமிக்கு வருகிறது. பூமியிலே உயிர்த்தெழுந்தவர்கள் எல்லாம் இருந்து அரசாள போகிறார்கள். அப்போ யோவான், அப்போ இந்த வசனத்திற்கும் அவன் தாவீதின் கூடாரத்தை எழுப்ப போகிறதற்கும் சம்பந்தம் உண்டு. பூமியிலே அன்றைக்கு ஒரு பெரிய மாறுதல் பூமிக்கு வருகிறது. பூமியிலே இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் வாழும்படியான விதத்திலே அவர் அதை செய்ய போகிறார். இன்றைக்கு நீங்க கேட்கலாம், இது எப்படிங்க சாத்தியம் ஆகும், இது எப்படி சாத்தியம் ஆகும். ஆக்சுவலா மனுஷனை அவர் என்னன்னைக்கும் வாழறவனா தான் உருவாக்குனாரு. ஆனா பாவத்தினாலதான் என்ன ஆயிடுச்சு, அவன் மரணத்தை பார்த்தான். அவர் சொன்னாரு, நீ இப்ப பாவம் செஞ்சல்ல, சரி உன் சரீரம் போட்டோம், அது மண்ல இருந்து வந்தது, மண்ணுக்கே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவனை காப்பாற்றும்படியான வேலையெல்லாம் அவர் செஞ்சாரு. அந்த ஒரே வழிதான் இயேசு கிறிஸ்து. அப்போ இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற நாம என்ன சொல்றோம், எனக்கு என்ன இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, நான் மரித்தால் பரலோக ராஜ்யம் நான் போகிறேன். இப்பவும் நான் பிதாவின் சமூகத்துக்கு நம்ம நேரடியா போறோம், நமக்கு எந்த தடையும் கிடையாது. முன்பாக இருந்த அந்த பாவ காரியங்களை எல்லாம் மாற்றி போட்டுட்டாரு, எல்லாத்தையும் அவர் எடுத்து போட்டுட்டாரு. அப்போ இன்றைக்கு எப்படிங்க இது சாத்தியமாகும் கேட்டார். இன்னைக்கே நீங்க பாருங்க,
முதல்ல அவர் உருவாக்குனது நம்மளை அப்படித்தான் உருவாக்கியிருக்காரு. ஆனால் சயின்டிஃபிக்கலி மெடிக்கலி என்ன சொல்கிறாங்க, டிஎன்ஏல ஒரு சின்ன மாறுதலை பண்ணிவிட்டால் மனுஷனுக்கு எது வராதான், டெத்தே வராதுன்னு சொல்கிறாங்க, மரணமே வராது. ஒரு டிஎன்ஏயை மாற்றுனா எனக்கு மரணமே வராதுன்னு சொல்கிற ஒரு மனிதன், மனிதனால் அதை சொல்ல முடியும் என்றால், அந்த டிஎன்ஏயை மனுஷனுக்குள்ளே வச்சவர் வரும் பொழுது அவருடைய வார்த்தை போதுமானது, அவருடைய ப்ரெசன்ஸ் போதுமானது. அவர் ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, இந்த வார்த்தை அன்னைக்கு ஆக்டிவாக இருக்கும், இது நடக்கும். அவரை விசுவாசிக்க போகிறவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக அன்றைக்கு ஏற்றுக்கொண்டு இவரே ராஜாதி ராஜா இவரே கர்த்தாதி கர்த்தா என்று சொல்ல போகிறவங்க அன்னைக்கு நித்தி நித்தியமாக வாழக்கூடிய விதத்திலே இருப்பாங்க. 1000 வருடத்தையும் கடந்து நித்திய ஆட்சிக்குள்ளாய் இயேசுவோடு கூட அவங்களை அரசாளுகிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் பாவிகளாக இருக்கிறவங்களுக்கு மரணம் 1000 வருட அரசாட்சியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் எப்படிங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதற்கும் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரேல் ஒரு சந்ததியை பிறப்பிக்கும் என்று இருக்கிறது. ஒரு சந்ததியை பிறப்பிக்குமா, அது நித்தியமான சந்ததி தான். இதற்கான வசனம் எங்க சொல்லப்பட்டிருக்கு, இது ஏற்கனவே நான் ஒரு தடவை எடுத்திருக்கிறேன், ஏசாயா 66. ஏழுலந்து எட்டு வாசிப்போம். ஏசாய 66 ஏழுலந்து எட்டு. பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார், இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே நாளிலே பிள்ளை பேரு வருமோ. இப்போ அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இவர்கள் ஒரு ஜாதி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மக்களை இவங்க பெற்று எடுப்பாங்க. ஏன் பிசாசு இவர்களை அழிக்கணும்னு நினைக்கிறான்னா, யாக்கோபு சொல்றாரு, என்னுடைய முன்னோர்களுக்கும் கூட இல்லாத அளவுக்கு நான் நித்திய ஆசீர்வாதங்களினாலே, என் முற்பிதாக்களை பார்க்கிலும் நித்திய ஆசீர்வாதங்களினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்றாரு. நித்திய ஆசீர்வாதம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த சந்ததி என்ன செய்யறது இல்ல, அழிக்கப்படுறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கள என்னதான் அவங்கள பண்ணாலும் ஒரு கொஞ்சோண்டு அது மீதி இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. மொத்தத்தையும் அழிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த மீதி இருந்ததுல இருக்கிறவங்க தான் இப்போ வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ வேதாத்துல சொல்லியிருக்குது, ஒரு ஜாதியை இவர்கள் பெற்று எடுப்பாங்க, அது நடக்கும். அது ஏன் அதை வித்தியாசப்படுத்தி இந்த இடத்துல சொல்லியிருக்குன்னா, இந்த ஜாதி ஏன் பிறக்கணும்னா, ராஜாதி ராஜாவாக வருகிற இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசித்து உயிர் தெழுந்துட்டாரு. அந்த உயிர் தெழுதலின் மகிமையான சரீரத்திலே வந்து அவர் பூமியில இருக்கும் பொழுது, பூமியில இருக்கிறவர்களும் எப்படிதான் இருக்கணும், அவர் இருக்கிறது போல இருக்கணும். அதற்கு ஏற்ற மாதிரியாக தேவன் முதலாவது அவர்கள் இடத்திலிருந்து ஒரு சந்ததியை அவர் எழுப்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிற நேரத்திலே அவர் நித்தியமாக இயேசுவோடு கூட இருக்கும்படியான விதத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ இதுக்கான காரியமாக அடையாளமாக சொல்லப்படுகிறது தான் எது, வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே தோன்றினது. ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சா, கர்ப்பவதி ஆகி பிரசவ வேதனை படுகிறாள். அதுக்கு முன்பாக யார் வந்து நிற்கிறா, சாத்தான் வந்து நின்று கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல தான் காண்பிக்கப்பட்டது அந்த பிசாசு, அந்த வலு சர்ப்பம் 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடையதாக இருக்கிறது. அது சிவப்பான வலு சர்ப்பம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த இந்த பிள்ளையை இவள் பெற்றுவிடக் கூடாது என்று சொல்லி அவளை அதை விழுங்கும்படியாக அதை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனாலோ அவள் பிள்ளையை என்ன செய்யறா, மிகுந்த சத்தத்தோடு கூட வேதனையோடு கூட அந்த பிள்ளையை பெற்ற, அதுதான் உபத்திரவ காலம் வருகிறது. இந்த 7 வருட உபத்திரவ காலத்திலே அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள்.
அந்த பிள்ளை நித்திய நித்தியமாதி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போகிற ஒரு குடுக்கூட்டமான ஜனங்களாக இருப்பார்கள். இன்னைக்கு போய் சொன்னா அவங்க நான் யாரும் ஏற்றுக்கொள்ளலை இயேசு கிறிஸ்துவை. அவங்க மோசையை பற்றி பேசுவாங்க, அவங்க மற்ற தீர்க்க தரிசிகளை பற்றி பேசுவாங்க, ஆனா இயேசுவை அவங்க எல்லாரையும் போல ஒரு தீர்க்க தரிசியாக கூட அவங்க ஏற்றுக்கொண்டது போல தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு பிள்ளையை அவள் பெற்றெடுப்பாள் என்று சொல்லி. அந்த பிள்ளை எங்க போயிடுமோ அதனுடைய சிங்காசனத்துக்கு அது எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வலு சர்ப்பம் அதனாலே ஸ்திரீ மேலே அந்த தேசத்தின் மேலே கோபம் கொண்டு அவர்களுக்கு மிகுந்த பாடுபடுத்துவான்னு வேதாகம் சொல்லுகிறது. அந்த பிள்ளை தன்னுடைய சிங்காசனத்துக்கு போகிறது என்றும் வேதம் சொல், அது இருப்பு கோலால் அது ஆளுகை செய்கிற பிள்ளை என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல அவங்க பெற்றெடுக்க போகிற அதிலிருந்து உண்டு வரப்போகிற ஒரு சந்ததி எப்படி இருக்க போகிறது என்றால், அது நித்திய நித்தியமாக வாழக்கூடிய ஒரு சந்ததியை இஸ்ரேல் பெற்றெடுக்க போகிறது. இதற்கான அடையாளம் வானத்திலே தோன்றினது செப்டம்பர் 23 போன வருஷத்துல. நம்ம எல்லாரும் அதை பார்த்தோம்னா என்ன, நமக்கு அந்த டிவிலெல்லாம் ஒரு சில காரியங்கள் நமக்கு காண்பித்தாங்க. அந்த நாளிலே அது இஸ்ரேல்ல எருசலேம் மேலதான் அது தோன்றினது. அது தெரியாத ஆட்களே கிடையாது, ஏன்னா எல்லா இன்டர்நெட்லாம் எல்லா இடத்துலையும் அது போட்டிருந்தாங்க. செப்டம்பர் 23 அதை குறித்து பல விமர்சனங்கள் பேசப்பட்டது. என்ன அதுல ஒரு பெரிய இது என்று சொல்லிடலாம். ஆனால் வேதம் அதை அடையாளமாக சொல்லி இருக்கிறது. அது எருசலேம் மேலதான் அது தோன்றினது. அப்ப பாருங்க, இந்த காலம் எல்லாம் இப்ப எல்லாம் காஞ்சிட்டார். பெரிய அடையாளம் தோன்றும், இந்த அடையாளம் வானத்திலே தோன்றியாச்சு. இதற்கான அடையாளம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு மேசியா என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது. ஆனா இந்த கூட்டத்திலிருந்து தேவன் பெரிய காரியத்தை அங்க செய்ய போகிறார். அப்போ நீங்களும் நானும் என்ன ஆவோம்? அப்ப இந்த வலு சர்ப்பத்தினுடைய காரியம் என்ன, இதனுடைய காரியம் எல்லாம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இது எப்படி அதுக்கு முன்னால வந்து நிற்கிறது என்று சொல்லி அங்க வேதத்துல சொல்லி இருக்கிறதோ, இன்றைக்கு சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் அதை எப்படி அழிக்க வேண்டும், அதை எப்படி விழுங்க வேண்டும் என்று சொல்லிதான் இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அப்ப இன்றைக்கு இது இன்னும் என்ன, இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு காரியம் இருக்குது. விழுந்து போயிருக்கிற தாவீதின் கூடாரத்தை எழுப்புவேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு டெமோக்ராட்டிக் ரூலிங் அங்க இருந்தாலும் கூட அரசனாக ஒருவன் ஆளுவான் என்பது வேதம் சொல்லுகிறது. அவனுடைய பெயரையும் சொல்லி இருக்கிறது வேதாகமம், திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது. எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறிடுச்சு. ஏன்னா எல்லா பேரரசும் பார்த்தாச்சு, எல்லா பேரரசுகளும் சொல்லிட்டாங்க, எல்லா பேரரசும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, 13 வெளிப்படுத்தலிலே சொல்லி இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது ஒரு மிருகம் இருக்கு, அதற்கு அந்த மிருகத்தின் மேல் அதுக்கு 7 இருக்கிறது, 10 இருக்கு. ஆனா ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்கு. என்ன குறிப்பு கொடுத்துருக்கு? அதனுடைய ஒரு தலை என்ன பட்டிருக்கான், காயப்பட்டது மாத்திரம் இல்ல, காயப்பட்டு சொஸ்தமாகி விட்டது. அதுதான் ஒரு சின்ன ஒரு குறிப்பு. காயப்பட்டு அது சொஸ்தமாகி, எல்லாருக்கும் இப்ப இதுதான் தலையை பிச்சுக்கிறாங்க. எது காயப்பட்ட தலை? ஏன்னா 7 சொல்லியிருக்கு. அந்த 7 அவங்க பார்த்துட்டாங்க. எகிப்து, அசீரியா அவங்களை மிதித்தது, எகிப்து அவங்கள மிதித்தது, பாபிலோன் பேரரசு மிதித்தது, அதன் பிறகு மேதியா பெர்ஷியா மிதித்துட்டாங்க, அதன் பிறகு கிரேக்க பேரரசு வந்தது. கரெக்டா தானியல் சொல்றாரு, தானியலுக்கு தேவ தூதர் சொல்றாரு, அவன் மேற்குலேருந்து கிரேக்க தேசத்திலிருந்து வருகிறான், அதே மாதிரியும் வந்தான். எல்லாம் நடக்குது. இந்த ஜூஸ் வந்து மிதிக்கப்பட்டாங்க, அதன் பிறகு சொல்றாங்க ரோம பேரரசு வந்தது. மற்றும் மொத்தத்துல இவ்வளவு பேரரசுகள் வந்தாச்சு. இப்ப அடுத்தது 7 எது வந்திருக்கும், எது அடி வாங்கினது, எது காயப்பட்டது அப்படின்றத குறித்து பலதரமான காரியங்கள் நடக்குது. ஆனா இதுக்கு ஒரு விடை வேணும் என்று சொன்னா, அதே 13 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிற அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த புதிரான ஒரு காரியம் என்ன நம்பர் போட்டிருக்கு, 666. இது என்ன என்று தெரிந்தால், அந்த பீஸ்ட் என்னது, அடி வாங்கினது என்னது, காயப்பட்டு ஆறி போய் இப்ப சொஸ்தம் ஆயிருக்குதா ஆகலையா என்னதுன்றது தெரிந்துடும். அப்போ அந்த அடிப்பட்ட அந்த காயப்பட்ட ஒன்று சொஸ்தமாகி இருக்கணும். இது சொஸ்தமாகி அது வெளிப்படும் பொழுது இந்த 10 வெளிப்படும்.
இந்த பத்து கொம்பு வெளிப்படுகிற நேரத்தில் அந்திகிறிஸ்து வெளிப்படுகிறார். அதுக்கப்புறம் டைம் இல்லை, ஏன்னா வேதம் சொல்லுது பத்து கொம்பு வந்தால் ஒரு மணி நேரத்துக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க, வெளிப்படுத்தல் 17 அதை திட்டவட்டமாக சொல்லுகிறது. அவங்க ஒரு மணி நேர அளவு தான் அவங்களுக்கு ஆளுக, அவங்க எல்லாவற்றையும் அந்திகிறிஸ்து கையில் கொடுத்துருவாங்க என்று சொல்லி. ஆகவே இந்த 7வது தலையாக சொல்லப்பட்டது அடிப்பட்டதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 666 சொல்லப்பட்டு மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த எண் எதை குறிக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட ஒன்றாக தான் அந்த 13 அனைத்து காரியமும் இருக்கணும். இதுல இன்னும் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஈஸியா புரிந்து கொள்ளுகிறதற்கு நெபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனம், சொப்பனத்தை பார்த்தாரு, ஆனா அவருக்கு தெரியவே இல்லை. எழுந்துக்கும் போது சுத்தமா மைண்ட்ல இருந்து ஒண்ணுமே வரமாட்டேன், ஆனா ஏதோ ஒண்ணு பயங்கரமான விதத்துல நான் பார்த்தனேன்றாரு, ஆனா தெரியல. அப்போ எல்லாம் அவங்க அன்னைக்கு ஞானிகள் என்று சொல்லுகிறவங்க மந்திரவாதிகள், ஆகாயத்தினுடைய காரியங்களை பார்த்து கணக்கு போட்டு செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் ஞானிகள் என்கிற பெயர் அவர்களுக்கு. அந்த ஞானிகளை எல்லாம் கூப்பிட்டு நான் என்ன பார்த்தேன் சொல்லுனா சொல்ல முடியல, அப்படி சொல்லலைன்னா கொண்டு போடுவேன்னு ஆர்டர் போட்டார். ஆனா யார கொண்டு வந்தாங்க, தானியலை கொண்டு வந்தாங்க. இவர் ஒரு யூதன், இந்த யூதனை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அவர் சொன்னாரு, நீ ஏன் இவ்வளவு அவசரமான ஆளுகை பிறப்பிச்சிருக்கிறாரு, ஏன்னா இவரும் ஒரு ஞானி, இவரையும் கொண்டு போட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துல தயவாக ராஜாவின் இடத்துல டைம் கேட்டு பேசி ப்ரே பண்ணும் பொழுது தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். என்ன வெளிப்படுத்தி கொடுத்தாரு, அந்த சிலையினுடைய காரியத்தை வெளிப்படுத்தி. இதுல ரொம்ப கவனமா பார்க்கணும், இயேசு கிறிஸ்து சரீரத்திற்கு தலை, அவர் தலை எப்படியோ பாடி சபைக்கு அவர் தலை, தலை எப்படியோ பாடியும் அப்படிதான். அதே போலதான் அந்த பார்த்து அந்த சிலையை வைத்து ஈஸியா கண்டுபிடிச்சிருந்தோம். எப்படி கண்டுபிடிக்கணும், தலை எதுவா, பாபிலோன் பேரரசு. முதல்ல தலை வந்து பாபிலோன், அவனுக்கு காண்பிக்கப்பட்டது அதுதான். அப்ப பாபிலோன் தலை தான் காண்பிச்சா அது சம்பந்தப்பட்ட முடிவும் அதுலதான் இருக்கணும், முடிவும் அதுலதான் இருக்கணும். அதனாலதான் அந்தி கிறிஸ்துவை வேதாகமம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னீங்கன்னா, அவனை குறித்து சொல்லும் பொழுது பாபிலோன் ராஜா என்று சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் பார்வோன்னு சொல்லியிருந்து அசீரியன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோன் சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாகவே தான் அது இருந்து கொண்டு இருக்கும். தலை அப்படி இருந்தா கீழே பாதமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் கையால் பெயர்க்காத ஒரு கல் ஒன்று வந்து இந்த ராஜ்யங்களை எல்லாம் தகர்த்து போட்டு அது பூமியிலே நிரப்பிச்சு. அது பெரிய கல் இல்லை, அது ஒரு சின்ன கல் தான், ஆனா கையால பெயர்க்காத கல். அப்படின்னா மனுஷருடைய கைகளினால் வரக்கூடிய ஒன்று அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கல் வந்து எல்லாவற்றையும் தகர்த்து போட்டது. அப்படின்னா இந்த ராஜ்யங்கள் எல்லாம் இனி இருக்க போறது கிடையாது. அப்ப இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் வரணும், அது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கணும், இந்த 666 என்கிற அந்த எண் சம்பந்தப்பட்ட ஒன்று தான் அங்கே வர வேண்டும். பலவிதமான காரியங்கள் பேசப்படுகிறது, அதில் பலவிதமான விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, பிசாசினுடைய காரியங்களில கூட சொஸ்தமாகி அது வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், முன்ன இருந்தது தான் இப்போ வரப்போகிறது, முன்ன இருந்த ஒன்று தான் மறுபடியும் எழும்புகிறது. அதில் இரத்தம் சிந்துதல் உண்டு, அதில் அன்பு கிடையாது, அதில் எல்லாருக்கும் வேதனை இருக்கிறது, அதில் எல்லாருக்கும் வஞ்சிப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த எண் காரியங்களை எல்லாம் குறித்து வரும் பொழுது அந்த என்ன செய்யணும், அதை நெற்றியிலையும் கையிலையும் போட்டுக்கொள்ளணும். அவனுடைய பெயர், அவனுடைய எண், இல்லை என்று சொன்னால் அவனுடைய நாமம், இதையெல்லாம் வந்து போடணும். இல்லைனா வாங்க முடியாது, விற்க முடியாது. சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் எல்லாரும் போட்டாகணும். அப்போ எப்படி போடுவாங்க, இன்னைக்கு சிப் வந்து விட்டது, அந்த சிப் முறை இன்னைக்கு அநேக காரியங்களில் வந்திருக்குது. அதே போல இன்னும் நிறைய காரியங்கள் இன்னைக்கு இப்போ டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருச்சு. ஒரு காரியம் நீங்கள் கேட்கலாம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு வெளிப்படுத்தல் 13 சொல்றீங்களே, இயேசு கிறிஸ்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கோன்றதற்கான வசனம் சொல்லியிருக்காரா? இயேசு கிறிஸ்து தான் வருகையை குறித்து பேசும் பொழுது டெக்னாலஜி வளர்ந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவர் பேசி இருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவர் பேசி இருக்கிறார், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 24 அவர் சொல்லி இருக்கிறார், என்ன சொல்லி இருக்கிறாரு, அந்த பாழாக்குகிற அருவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்போது. என்னங்க, அந்த இஸ்ரேல இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து வந்தா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவன் டக்குன்னு என்டர் பண்ணி பரிசுத்த ஸ்தலத்துல நிக்க போறத
எது மூலம்தான் பார்ப்பாங்க? எல்லாரும் இப்படி ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. மொபைல்ல பார்க்கலாம், நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை அவன் செய்யற போல இருந்து கொண்டே இருக்கும்பொழுது டக்கென்று அவன் உள்ள போறதை காண்பிப்பாங்க. அப்படின்னா இது லைவா எல்லாம் பார்ப்பாங்க. அப்ப சொன்னாரு, யூதேயாவில இருக்கிறவன், அந்த பகுதியில இருக்கக்கூடியவர்களை அவர் சொல்றாரு, நீ அங்க இருக்காதே, நீ ஓடிப்போ, நீ உடனடியா ஓடிப்போ, யோசிக்கவே யோசிக்காதன்னு சொல்றாரு. அப்போ டெக்னாலஜி டேர்ம் இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணியிருக்கிறாரா? பண்ணியிருக்கிறார். எப்படி பார்க்க முடியும்? வீட்டு ஒவ்வொருத்தரா வந்து வந்தா எட்டி பார்ப்பாங்க, அவன் என்ன அப்படியே உட்கார்ந்தா இருப்பான்? இல்லை, இதை பார்ப்பார்கள். எப்போ சொல்றாரு? அவர் வந்த நேரத்தில் அப்பவே சொல்லிட்டார். அப்போ இன்றைக்கு டெக்னாலஜி அதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்தியாவில் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்கல்ல, கொடுத்துட்டாங்க. இப்போ சும்மா வெளியே வச்சிருக்கிறோம். ஆமாம், எல்லாருக்கும் ஒரு நம்பர் இருக்குது. குழந்தைங்க கூட ஸ்கூலுக்கு போகணுன்னா ஒரு நம்பர் வேணும். நம்பர் இருந்தால் தான் எடுத்துப்பாங்க. இதைத்தான் வெளிப்படுத்தல் 13 சொல்லுகிறது. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் அவனுடைய எண்ணை எடுத்துக்கொள்ளணும், அவனுடைய நாமத்தை போட்டுக்கொள்ளணும், அவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எப்போ? இந்த தலை காயப்பட்ட இந்த தலை சொஸ்தமாகி வரும் பொழுது இது நடக்கும். இப்போ அது சொஸ்தம் ஆகிருச்சு, அது சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் எழும்பி ஆயிடுச்சு. இன்னைக்கு மத்திய கிழக்கு தேச நாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா சமாதானமே கிடையாது, சமாதானமே கிடையாது. அங்க ஒரே சண்டை சச்சரவு தான். இஸ்ரேல சுத்தி நீங்க பாருங்க, ஒரே ரகலை தான் நடந்து கொண்டிருக்கும். இந்த மிருகம் ஒரு கடலிலிருந்து எழும்பி வருகிறதாக வேதாகமம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மெடிட்டேரியன் ஓஷன், அதிலிருந்து அது எழும்பி வரக்கூடிய ஒரு மிருகமாக அது காணப்படுகிறது. அப்படின்னா முற்றிலும் இன்றைக்கு இவைகள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப காலம் இல்லை. அதனால தான் நான் என்ன சொல்லுகிறேன், நான் இயேசு மார்த்தாளுக்கு சொன்னார், மறிச்சிட்டாலும் ஒருத்தன் பிழைத்து கொள்ளுவான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிச்சா மறியாமலும் இருப்பான். இதுக்கு சம்பந்தமாக தானியேல் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். என்ன வசனம்? எங்களுக்கு வாக்குத்தத்த வசனம் எல்லாம் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்காது. தானியேல் 12 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இது சம்பந்தமான ஒரு வசனத்தை தானியேல் சொல்லியிருக்கிறாரு. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12 அதிகாரத்துல இந்த கடைசி 3 வசனத்தை நீங்க பாருங்க. அதுல ஒரு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். என்னங்க பாக்கியவான்? எங்களுக்கு மத்தேயு 5 பாக்கியவான் பாக்கியவான் சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு அதெல்லாம் நல்லா புரியும், எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இதுவும் ஒரு பாக்கியவான் தாங்க. 1000 பிசாசு அவன் அந்த அந்தி கிறிஸ்து எத்தனை நாள் வரைக்கும் அங்க இருப்பானா? அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்குகிற அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் முதல் எத்தனை நாள்? 1290 அங்க செல்லும். ஆனா 1335 மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3.5 தான் அவனுக்கு டைம் கொடுத்துருக்குன்னே வேதத்துல எல்லா இடத்துலயும் பாக்குறோம். எல்லா இடத்துலயும் அதான் சொல்லியிருக்கு தீர்க்க தரிசனத்தை. 3.5 அது அந்த செகண்ட் 3.5 அதையும் தாண்டி அதுதான் 1200 அந்த நாட்கள் போட்டிருக்கான். 1335 வந்துட்டா அதையும் ஓவர்லப் பண்ணி ஜனங்கள் வந்துட்டாங்கன்னா அப்படின்னா ஒரு ஃபியூ தான் வருவாங்க போல இருக்குது. அவர்கள் பாக்கியவான்கள், காத்திருந்து சேருகிறவன் ஒரு வார்த்தை போட்டிருக்கு. காத்திருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இதையும் தாண்டி கூட என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஆனால் அவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லியிருக்கு. எப்படி பாக்கியவான்கள்? அவங்க இயேசு கிறிஸ்துவை வருகை பார்க்க போறாங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ள போறாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் பாக்கியவான்கள்னு சொல்றது
அவர்களுடைய காரியங்களிலே மாற்றம் வருகிறது. அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறபடியினாலே அவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக தன்னுடைய சரீரத்திலே மாற்றத்தை பெற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு உலகத்திலேயே டிஎன்ஏயை மாற்றி மரணத்தையே பார்க்க முடியாத படிக்கு கூட செய்ய முடியும்னு சயின்ஸும் என்ன சொல்றது மெடிக்கல்லையும் வைத்திய காரியங்கள்லையும் சொல்ல முடியுமானால், அந்த டிஎன்ஏயை உருவாக்குனவர் பூமியில இருக்கும் பொழுது மனுஷன் வாழ மாட்டானா? வாழ்வாள். அந்த பாக்கியம் வந்து கொண்டு இருக்கிறது. இது ரொம்ப நாள்ல இல்லை, ரொம்ப சீக்கிரத்துல இருக்கிறது. அப்படின்னா இந்த 7 வருஷத்தை கூட காத்திருந்து கடக்கிறவர்களால கடக்க முடியும். அவன் வந்து முத்திரையை போடு அப்படின்லாம் சொன்னா கூட எதிர்த்திருந்து தங்களை காத்து கொண்டு கடக்க முடியும் என்கிறதை தான் வேதாகமம் சொல்லுகிறது. அதோடு மாத்திரல்ல, இஸ்ரேல் ஒரு ஜாதியை பிறப்பிக்கும். அவங்க ஒரு அவங்களிலேருந்து ஒரு கூட்டம் எழும்புவாங்க. அவர்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக தான் இருப்பாங்க. அவர்கள் இயேசுவை விசுவாசிப்பாங்க, இரத்த சாட்சிகளாக மரிப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு கூட்டம் இவ்விதமாக வெளியே கடந்து வரும். அவர்கள் இயேசுவோடு கூட நித்தியமாக வாழ்கிறவர்களாக இருக்க போறாங்க. இதையும் வேதாகமம் சொல்லுகிறது, இந்த பாக்கியத்தையும் சொல்லுகிறது. இப்போ இதை படிச்சா படிக்கும்போது இதை இப்போ நான் சொன்னது வந்து ஃபியூ வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இதை வாசிக்க வாசிக்க எனக்கு எது மறந்து போச்சுன்னா, இந்த அந்திகிறிஸ்து அவன் படுத்த போகிற பாடு, இந்த பூமியில் நடக்க போகிற வேதனைகள் எல்லாம் மறந்து போயிடுச்சு. எனக்கு என்ன ஆசை வந்துடுது? ஐயோ, அவரோடைய அப்படியே இருந்துடலாமே, அவரோடைய அப்படியே இருந்துடலாமே, இந்த சரீரத்தில் மரணமே வராது, அப்படியே என் சரீரம் மாறிடும். ஒரு டிஎன்ஏயை மாற்றினா அதனுடைய தன்மை மாறும்னா, டிஎன்ஏயை உருவாக்கினவர் இருக்கிறாரு. அப்போ அது எப்படி இருக்கும்? பெரிய அற்புதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் பாவிக்கு மரணம் உண்டு என்று வேதம் சொல்லுது. அவர் டைம் இல்லையோ, அந்த 1000 வருட அரசனா டைம் வந்து ஒரு டைம் கிவன் டு த நேஷன்ஸ், அதுலேயும் மரணம் உண்டு. யாருக்கு? பாவிக்கு தான் மரணம் உண்டு. மற்றபடி விசுவாசிக்கிறவர்கள் கடந்து போய்கொண்டே இருக்கலாம், அவங்களுக்கு எல்லா காரியமும் அதில் இருக்கு. ஆகவே இன்றைக்கு இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வந்திருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் எழுப்புகிறவர். அந்த வசனத்தை மார்த்தாளுக்கு சொன்னார், அது முடியாதுன்னு ஆயிட்டா கூட, செத்தே போய் நாரிட்டா கூட அவர் உயிரோடு கூட எழுப்புகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நான் இன்னும் ஒன்றும் நடக்கலை ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா உயிரோடு இருக்க முடியும். அதைத்தான் அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே முடியாது என்கிறது இல்லை, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மரணம் என்கிற ஒன்றையிலிருந்து தப்புகிறது மனுஷனால முடியவே முடியாது, ஆனால் தேவனால் கூடும். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அவரால் நமக்கு நித்திய ஜீவன் தான். அதனால் இந்த உலகத்துக்காரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு யுகம் முடிய போகிறது, புது யுகம் துவங்க போகிறது. அப்போ காத்திருந்து சேருகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் முடிகிறது இப்படித்தான் முடியுது, மகா உபத்திரவ காலம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இன்னைக்கு இதை கேட்க முடிகிறது, ஆனால் அன்னைக்கு இப்படி கேட்க முடியுமான்றது சந்தேகம். ஏன்னா யாருமே கிரியையே எந்த கிரியையும் செய்ய முடியாதான், எந்த நற்காரியமும் பண்ண முடியாது. உங்களை ஏற்றுக்கொள்ள இப்பவுமே இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்தாராக இல்லாததுனால உலகம் உங்களை பகைக்கும் தான் சொன்னார். உலகம் உங்களை பகைக்கும் தான் சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனாலும் அதையும் கடந்து போகிறவங்களுக்கு பாக்கியவான்கள் என்கிற பெயர் சொல்லியிருக்கிறது. காலம் கொஞ்சம்தான் இருக்கு. ஆகவே உலகத்து வேலைகள் எல்லாம் தேவைதான், அதையெல்லாம் பார்க்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், எல்லாம் செய்யணும். அதே நேரத்தில் வேதத்தையும் நீங்கள் படித்து தியானித்து, நான் அவரோடு கூட இருக்கிறது எவ்வளவு பாக்கியம், அவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணுகிறது எவ்வளவு சிலாக்கியம் என்று சொல்லி யோசிக்கணும். இவைகளெல்லாம் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, எல்லாமே மாறிட்டு இருக்குது. சயின்ஸ் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகி இருக்கிற காரியம், வளர்ந்து இருக்கிற காரியமே அவர் வருகிறார் என்கிறதை தான் சொல்லி கொண்டு இருக்கிறது. நாம் பார்க்குற அனைத்து புது புது மாற்றங்களும் எல்லா வளர்ச்சிகளும் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதற்கு அடையாளங்களாக இருக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்கள் மத்தியிலே இன்றைக்கு பேசின காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்.